Thank you so much for all the support. Thank you, sir. Sir, Nani sir. Nani sir. Sir. வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். அந்த கேள்வி, சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலாக சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக இருக்கும், ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சார், நமக்கு கொண்டாட்டம் போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதான, ஏன்னா நீங்க அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை, அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film. And this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone. This month end. அப்புறம் அதே மாதிரி நானி சார், இன்னொரு கேள்வி, போன பிரஸ் மீட் கூட நீங்க வந்து படத்தை போட்டு காட்டுறேன் பிரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா பிரஸ் மீட் மட்டும் வச்சீங்க, படம் போட்டு காட்டல, பிரஸ் ஷோ போடல. இந்த படமாவது எங்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? It didn't happen sir. Yeah. I am so sorry sir, I didn't know this information, but I really told my team, but this film I will cross check also after the release. I'll make sure that the special show happens. Thank you so much sir. சார், அதே இயக்குனருடைய, அதாவது அதே டைரக்டருடைய படத்தில் நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து சார். சார், அது ஐ திங்க் வென் யூ ஹியர் இட் இன் தமிழ் இட் வில் பி பியூட்டிஃபுல், ஸோ ஐ வாண்ட் சூர்யா சார் டு சே. எஸ் சார், எஸ் சார், இட் இஸ் ஹீஸ் அ வெரி டேலண்டட் டெக்னீஷியன் சார், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அண்ட் when I did antes, even till today I think a lot of messages from Tamil audience also about ante sundara ani adide sundara it was called in Tamil. And such a talented technician, I always wanted to work with Vivek Athri again. And when I heard this idea, I thought this is the film we need to do as our second film, and I think it will be a very very memorable film, and I'm sure we'll be doing our third film also together very soon. Surya sir, சார், நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எல்லா படமும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் தமிழில். ரெண்டாவது பாயிண்ட் புரியல, தமிழில் சக்ஸஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும்போது நீங்கள் வரமாட்டீங்க, ஏன் சக்ஸஸ் நோக்கி போகிறதுனால நம்ம சக்ஸஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார், அப்புறம் வந்து நடிப்பு அறக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டில் கூப்பிட்றோம், அங்கே எப்படி கூப்பிட்றாங்க? அங்கே வந்து இருக்கா, அதாவது இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகலை, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் ஒரு மாலுக்கு இங்கே போனோன்னா, இப்போ நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்கில் வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிப்பிலே இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை, அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைனாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு, இப்போ ராயனும் அங்கே நல்லா ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க, August 29th சந்தோஷமாக பாருங்க. சார், நானே சார், படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேல உள்ள பிரியத்துல உங்க கேரக்டர் நேமும் சூர்யான வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனா எப்போதும் பெரிய டைரக்டர், அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற ஐடியா இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? I would love to sir, I am looking forward to, but if எஸ்ஜே சூர்யா sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now. Because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. Nani sir, Tamil rasikar vandhu ungalukku neriya per irukanga Tamil Nadu la. Neenga eppa vandhalum neenga solvinga airport la neriya per enna vandhu selfie edukuraanga ellama pandraanga. Yen sir neenga direct ah Tamil padam la nadikka maatringa? Ah, enna na ungala connect panna mudiyalaya illa neenga nadikka maatenu or plan la irukkeengala? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but
and like I said, with my, even with money sir, with you know, films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you sir. Thank you. Nani ji, right here sir. Welcome to Chennai. Thank you. Good to have you back over here. Two questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set off the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. She said, Ms. Balan, saying that, you know, it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, the speaker is also a little muffled. So, what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little yes, more? Yes, yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he is not here because right now he is in the post production is at its peak, and the day after is the censor thing. So they are really running around, and that's the reason he is not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very very relatable to all of us because we all get angry at some point of the time. We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, anger is good, but only if it is controlled. Because when you wait it out, you will know which is the real anger and which is not. And you will and you can react on the real anger. Real anger is important. But a lot of times we react immediately and we destroy our relationships, we destroy our friendships, and we destroy a lot of things. So, when Vivek came to me and said, there is a guy with anger issues, and his mother tells him that anger is good, but select a day in a week and only save it for that day. Rest of the days, don't react. How he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation. We're on social media and everywhere. They all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. Because you cannot, sir, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal and it will be related to everyone. That's one thing. And the second question was, yeah, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action. And there was a lot of action involved and a situation involved within the action. The situation you'll know when you watch the film, for her, that situation was. And that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she, finished the entire shoot. So, yeah, that was the thing. Yeah, thank you. Priyanka Mohan, in the part of the உங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க ரெண்டு பேரும் குடிச்சா, அவங்க ரெண்டு பேரும் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருலதா. சாரு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக எல்லாரும் கூப்பிடுவாங்க. அண்ட் நான் இந்த படத்தில் வந்து கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் காஸ்டியூம் போட்டு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஒரு லைன் விவேக் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை.
ஸோ எனக்கு இந்த படத்துல எனக்கு விவேக் சாரோட அண்டே சுந்தராணிக்கு படமே ரொம்ப ரொம்ப, அதுக்கு முன்னாடி ப்ரோச்சே வார் எவரூரா, இந்த ரெண்டு படமே ரொம்ப எனக்கு ரொம்ப குவாக்கியா ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர். அவங்க அவங்க படத்துல இங்க எனக்கு வந்து விவேக் சார் இங்க வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க, சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு 15 minutes நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நாணி ஆல்சோ இந்த படத்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் நாணி கூட ரெண்டாவது படம் கேங் லீடர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம் அண்ட் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் மறுபடியும் நானே கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சச் அ ஸ்வீட் ஸ்வீட் அண்ட் அ வெரி கைண்ட் பர்சன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்கு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் அஃப்கோர்ஸ் டான் படம், ஐ மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அது. அண்ட் எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசித்த படம் அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எஸ் ஜே சூர்யா சார் கூட இது ரெண்டாவது படம். இந்த படத்தில் இன்னும் நிறைய ஒரு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், அவர் இன்ஸ்பெக்டர் நான் கான்ஸ்டபிள். ஸோ ரொம்ப அழகான ஒரு எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா ஒரு சீன் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் எல்லாருக்கும் தெரியும் இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்ப். ஸோ அவருக்கும்